காவலர் வீர வணக்க நாளையொட்டி கோவையில் காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் உயிர்நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் அவினாசி ரோட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் பணியின் போது வீரமரணம் அடைந்த 377 காவலர்களுக்கு 60 குண்டுகள் முழங்க வீர வணக்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பணியில் இருக்கும் போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அக்டோபர் 21 தேதி நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி காவல்துறை பயிற்சி பள்ளி மைதானத்தில் உள்ள காவலர்கள் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மேற்கு மண்டல IG சுதாகர், மாநகர காவல் ஆணையாளர் தீபக் தாமோதர், கோவை சரக DIG முத்துசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். கேவி குப்பம் தொகுதி கள்ளப்பாடியில் பஞ்சாயத்து தலைவர் பதவியேற்பு விழா தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் நடைபெற்றது. குடியாத்தம் கேவி குப்பம் தொகுதி கள்ளப்பாடியில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர். இதில் கிராம மக்கள் மற்றும் அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் பகுதியில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மக்களை தேடி ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் திருமழப்பாடியில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. அரியலூர் வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மோட்டார் வாகன விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வாகனத்தை இயக்குவது சட்டப்படி குற்றம் எனவும், மீறி இயக்கி விபத்து ஏற்பட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பெற்றோர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என்றும், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாது என்றும் அதிகாரிகள் கூறினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட LLR மனுக்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக 1 மாதத்திற்கான தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டது. மேலும் முறையாக டிரைவிங் கற்றுக்கொண்டு 30 நாட்களுக்கு பிறகு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வந்து வாகனங்களை ஓட்டி காண்பித்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து துறை ஆய்வாளர் பெரியசாமி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பாக இன்று திருமலைப்பாடியில் சிறப்பு பழகுனர் உரிமம் வழங்கும் முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்வதன் அவசியத்தை விளக்கி கூறப்பட்டது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் பொழுது அந்த ஓட்டுநருக்கும் மற்றும் உரிமையாளருக்கும் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பதை அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சிறார்கள், அதாவது 18 வயதிற்கீழ் உள்ள சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் வாகன உரிமையாளர் மற்றும் பெற்றோர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் அபராதம் 25,000 விதிக்கும்படி தற்போது புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு இங்கு வந்து இந்த திருமலைப்பாடியில் வந்து அனைவருக்கும் விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இங்கு கூடியிருந்த சுமார் 25 நபர்களுக்கு பழகுனர் உரிமம் இன்று வழங்கப்பட்டது. மக்களை தேடி
அவங்கவங்க வில்லேஜ்ல போய் இந்த மாதிரி கேம்ப் நடத்துறோம் அப்படினு மாவட்ட ஆட்சி தலைவருக்கு கேட்டு கொண்டதன் பேரில் இன்று முதல் நாளாக இன்று திருமலைப்பாடியில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராம மக்கள் வினோபா நகரில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் பதற்றம் நிலவுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணைப்பகுதியை நீராதாரமாக கொண்டு வினோபா நகர், கம்பனூர், பள்ளத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த அணை பாசனத்தின் மூலம் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் அணையருகே தனியார் சிலர் மிகப்பெரிய அளவில் ஆழ்குழாய் கிணறு அமைத்து அதன் மூலம் வேறு இடங்களுக்கு தண்ணீரை எடுத்து செல்ல அனுமதி பெற்று அதனை நிறைவேற்ற நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று அதற்கான பணிகளை காவல்துறை பாதுகாப்புடன் இன்று துவங்கினர். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் ஒன்றிணைந்து அப்பகுதிக்கு வந்து அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பங்களாபுதூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குடியாத்தம் வரலாற்று சுவடுகள் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாட்டிமானப்பள்ளி கிராம விவசாயிகள் அப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து வரலாறு சுவடுகள் என்ற தலைப்பில் சிறப்பு நூல் வெளியீட்டு விழா குடியாத்த பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல சொற்பொழிவாளர் கம்பன் கழகத்தின் நிறுவனர் பைரோஸ் அகமது கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். இதில் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரருக்கு அன்னக்காப்பு விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அன்னக்காப்பு விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று 100 மூட்டை அரிசியில் சாதம் சமைக்கப்பட்டு சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்படும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அதிக அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் எளிய முறையில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 100 மூட்டை அரிசிக்கு பதிலாக 50 கிலோ அரிசியில் சாதம் சமைக்கப்பட்டு அதனை சிவாச்சாரியார்கள் சிவலிங்கத்தின் மேல் சாத்தினார். இதையடுத்து மாலையில் பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கத்தின் மீது சாத்தப்பட்ட சாதங்கள் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானமாகவும் மீன்கள், எறும்புகள் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உணவாகவும் அளிக்கப்பட்டது. இந்த அன்னாபிஷேகம் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்திருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். வாணியம்பாடி அருகே ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது.
இதில் திமுக உறுப்பினர்கள் இரண்டு பிரிவினர்களாக இருந்த நிலையில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்ற முயற்சித்த போது கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இதில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த வாகனம் தாக்கப்பட்ட போது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் கூட்டத்தில் லேசான தடியடி நடத்தி அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஜீப்பில் ஏறி அங்கிருந்து வேகமாக சென்றனர். ஒன்றிய குழு தலைவருக்கான தேர்வில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து சர்ச்சை ஏற்பட்டதால் திமுகவினர் இரு பிரிவினராக பிரிந்து தாக்கிக் கொண்ட சம்பவம் ஆலங்காயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி அலுவலகம் முன்பு AITUC சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் தலைமையில் பொது சுகாதாரம், குடிநீர் விநியோகம், தெருவிளக்க பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை தனியாருக்கு அவுட்சோர்சிங் முறையில் வழங்குவதற்காக அக்டோபர் 2ஆம் தேதி நகராட்சி நிர்வாக இயக்குநர் வெளியிட்ட உத்தரவை திரும்ப பெற வேண்டும், தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை குறைக்கக்கூடாது, சட்டப்படியான ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், நகராட்சியில் பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களையும் சுய உதவிக்குழு மூலம் பணிபுரியும் தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படையில் அமைந்துள்ள உயிர் நீத்தார் நினைவு தூண் வளாகத்தில் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் அக்டோபர் 21ஆம் நாள் ஆண்டுதோறும் காவலர் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு இதே நாளில் சீன ராணுவத்தினர் ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 10 மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் உயிரிழந்தனர். வீரமரணம் அடைந்த காவலர்களின் தியாகத்தை மரியாதை செலுத்தும் விதமாக திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படையில் அமைந்துள்ள உயிர் நீத்தார் நினைவு தூண் வளாகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நினைவு தின அணிவகுப்பு 36 குண்டுகள் முழங்க நடைபெற்றது. இதில் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் 50 பேர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பகுதியில் பருவநிலை மாற்றம் காரணமாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையில்லாமல் ஈரக்காற்று வீசியதை அடுத்து மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதையடுத்து இரவு பகலாக தொடர்ந்து இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக கொடைக்கானல், வில்பட்டி, பெருமாள் மலை, செண்பகனூர், பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகளில் தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது. இதையடுத்து மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. மேலும் மழையின் காரணமாக கொடைக்கானல் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மணச்சநல்லூர் பிக்ஸாண்டார் கோயிலில் உள்ள மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகளும் குடிகொண்டிருக்கும் உத்தமர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே பிக்ஸாண்டார் கோவில் உள்ள மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் குடிகொண்டிருக்கும் உத்தமர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலகில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவளிப்பதை உணர்த்தும் விதமாகவும் வருடந்தோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று அன்னாபிஷேக அலங்காரத்தில் சிவபெருமானை கண்டு அன்று ஒருநாள் தரிசனம் செய்தால் சொர்க்கம் உண்டு என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதுவே காலப்போக்கில் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என கூறுவது வழக்கமாகிவிட்டது. மேலும் பயிர் செய்த பச்சரிசியை கொண்டு அன்னாபிஷேகம் செய்தால்
அந்த வருடம் முழுவதும் விவசாய தொழில்கள் சிறப்படையும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னாபிஷேக மூலவரான சிவலிங்கத்திற்கு திருமஞ்சனம், பால், தயிர், பஞ்சாமிரதம், பன்னீர், சந்தனம், விபூதி, திரவிய பொருட்கள் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் பச்சரிசி அன்னம் சாற்றப்பட்டு அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சாற்றுப்படி செய்த அன்னம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு மீதமுள்ள அன்னம் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது. முதுகுளத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் பள்ளி மாணவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த ஆ நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரின் மகன் ராமர். இவர் பரமக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக ஆ நெடுங்குளம் கிராமத்திற்கு வரவேண்டிய 37 வழித்தடம் கொண்ட அரசு பேருந்து வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்களின் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதே ராமர் என்ற பள்ளி மாணவன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து கீழத்தூவல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கு சென்ற மாணவன் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. உயிரிழந்த மாணவரின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். அரியலூரில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் மாவட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மது போட்டல்கள் விற்க பயன்படுத்திய 46 இருசக்கர வாகனங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் நீண்ட நாட்களாக காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுதப்படை வளாகத்தில் டோக்கன் வழங்கப்பட்டு பொது ஏலம் விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாகனங்களுக்கு 3,28,000 ரூபாய் அரசு சார்பில் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வாகனங்கள் 9,37,216 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா தலைமையில் மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை திருச்சி மண்டல துணை இயக்குநர் எஸ்தர் பதனா, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமேனி, உதவி ஆணையர் ஷோபா, பெரம்பலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணவாளன், வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகர் மற்றும் அரியலூர் கோட்ட கலால் அலுவலர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டோக்கன் நம்பர் 28,000 கேள்விங்களா? 28,200 வேதாரண்யத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. நாகை மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டு தொடக்கத்தையொட்டி வேதாரண்யத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேதாரண்யத்தில் தொடங்கிய பேரணி கோடியக்கரையில் நிறைவடைந்தது. இந்த மிதிவண்டி பேரணியில் 100 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அமைதி அமைதி அமைதி, மோதிக்காம போவாங்க. மாணவர்கள் கொடுமையாக
போட்டி அல்ல, பொறுமையாக சொல்லவும் சென்னையில் காவலர் தினத்தையொட்டி பெரம்பூர் செம்பியம் காவல் நிலையத்தில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. தமிழகம் முழுவதும் காவலர் தினம் கொண்டாடப்பட்டு வருவதையடுத்து சென்னை புளியந்தோப்பு சரக காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பூர் செம்பியம் K1 காவல் நிலையத்தில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புளியந்தோப்பு காவல் சரக துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா பங்கேற்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராஜேஷ் கண்ணா, பணியின் போது உயிர் நீத்த காவலர்கள் போர்ப்படை வீரர்களுக்கு சமமானவர்கள் என்றும், அவர்களுக்கு நாம் என்றென்றும் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்று நிகழ்ச்சியுடன் பேசினார். மேலும் பணியின் போது மாரடைப்பால் உயிர் நீத்த உதவி ஆய்வாளர் ஆனந்தன் மனைவியை வரவழைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் பெரம்பூர் லூர்து பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஒரு வருடமும் வந்து தன் உயிரை வந்து கொடுக்குறாங்களோ வந்து இந்திய நாட்டுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. 1950 மேற்பட்ட காவலர்கள் வந்து வேற வேற டியூட்டியில இப்போ மேலூர் அருகே வெட்டவெளியில் சமையல் செய்து குடியிருக்கும் அவலநிலை உள்ளது. மாற்று ஏற்பாடு செய்து தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி பகுதியில் உள்ள வள்ளிகோன் குளம், கோனார் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளை சுற்றி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக சின்ன கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கருப்பு என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு காலம் தாழ்த்தி போகவே மனுதாரர் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 27 தேதிக்குள் உத்தரவை நிறைவேற்றும்படியும் அதற்கான ஆதாரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படியும் கட்டாய உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி வருவாய்த்துறையினர், 150 மேற்பட்ட காவல்துறையினர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் துணையோடு ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் அதிகாரிகள் இயந்திரங்கள் மூலம் அகற்றினர். வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளதால் வீதியில் சமைத்து குடியிருந்து வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வீதியில் சமையல் செய்து வசித்து வரும் தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.